ஹலோ வணக்கம், வெல்கம் டு த ஷோ. முதல் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிருக்கிற 168 படத்தை பற்றினது. ஆல்ரெடி இந்த படத்தினுடைய முதல் ஷெடியூல் முடிஞ்சு ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாடல்கள் ஷூட் பண்ணாங்க, அப்புறம் ஒரு சில டாக்கி போர்ஷன் ஷூட் பண்ணாங்க. இப்போ இந்த ரெண்டு பாடல் காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ஜாலியான சாங், ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி. இன்னொரு சாங் பார்த்திங்கன்னா திருவிழாவில் நடக்கிற ஒரு பாடல், இதில் வந்து ரஜினி சார் டான்ஸ் ஆடி சும்மா பட்டையை கிளப்பி கூடவே பார்த்திங்கன்னா மீனா மேடம் குஷ்பு மேடம் ரெண்டு பேருமே ஒரு ஜோடியான ஒரு ரெண்டு ஜோடியோட டான்ஸ் ஆகிற மாதிரியான படம்னு வச்சுங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து மீனா மேடம் குஷ்பு மேடம் ரஜினி சாரோட அத்தை பொண்ணுலாம் நடிச்சிருக்காங்க. அப்போ ரஜினி சாருக்கு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா, தங்கச்சி வந்து கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து யார் ஜோடியாக நடிக்கிறதுனா இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, ஒன்று சித்தார்த்தா இல்லாட்டி சிவா கார்த்திகேயனா, பார்க்கலாம் யார் வேணால் உள்ளே வரலாம், யார் வந்தாலும் வெல்கம் ஆன் போர்டு. இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சண்டை காட்சி வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. சிறுத்த சிவா படங்களில் வந்து சண்டை காட்சிகள் வந்து கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான படத்தில் முக்கியமான அம்சமாக இருக்கும். அதே மாதிரி மாசான ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் வந்து நாலு சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, அஞ்சு பாடல்கள். இந்த அஞ்சு பாடலில் ரெண்டு பாடலில் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் தலைவரோட ஓப்பனிங் சாங் ஷூட் பண்ணலை, அதை வந்து இந்த ஷெடியூலில் தான் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டை காட்சி ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா புனேயில் வந்து அடுத்த ஷெடியூல் அப்படி தொடர்ந்து அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புனேல வந்து கிராமத்து காட்சிகள் அதிகமாக ஷூட் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா புனே பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையான ஒரு மலை பிரதேசம், அந்த லேக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேரளா ஒட்டி இருக்கிற இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை தான் புனேல ஷூட் பண்ண போகிறாங்க. இப்போ என்னென்னா அந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு இப்போ அடிபடுது. ஏன்னா வலிமை திரைப்படம் ரஜினி சாரோட 168 படம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து இந்த ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரெண்டு படங்களையுமே 2020 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. ஆனால் இப்போ என்ன பேச்சு அடிப்படுதுன்னா இந்த ரெண்டு படங்களில் ஒரு படம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகும், இன்னொரு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இதில் எது ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுது எது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அதான் தெரில. பட் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 168 படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். பட் வலிமை முன்னாடி ரிலீஸ் ஆகுதா இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா அது மட்டும்தான் தெரில.